சந்திராஷ்டமம் என்பது என்ன செய்யும்னு பார்த்தா சந்திரனை மனோகாரகன்னு சொல்கிறோம் அந்த நேரத்திலே மனதிலே தடுமாற்றம் வரும் என்பது தான் ஆனால் அதனை எளிதாக வெற்றி கொள்ள முடியும் நீர்த்த மோர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா நன்றாக தயிரினை கடைந்து அதில் நிறைய ஜலத்தினை விட்டு அதுக்கு ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தயிர் என்பது இருபது பர்சன்ட் தான் இருக்கணும் மீதி எண்பது பர்சன்ட் ஜலம் இருக்கணும் அதுல லேசா உப்பையும் சேர்த்து நன்னா கலந்து ஒரு முந்நூறு எம்எல் இவ வயிறு நிறைய குடிச்சிட்டு போனான்னா நிச்சயமாக அந்த சந்திராஷ்டமத்தை இவர்களால் வெற்றி கொள்ள முடியும் அந்த மன சஞ்சலத்திலிருந்து இவர்கள் விடுபட முடியும் இன்னைக்கு எனக்கு சந்திராஷ்டமோ எவ்வளோ டென்ஷனாக இருக்க போறோன்னு தெரியலே அப்படின்னு ஆஃபீஸ் போறவா கூட நினைச்சுப்பா இல்லையா இந்த காப்பர் பாட்டில் ஜலத்தை வச்சுட்டு கையில் உருட்டிகிட்டு இருங்கோ அப்பப்போ கொஞ்சம் ஜலத்தையும் குடிங்கோ நீர் மோற குடிச்சிட்டு போங்கோ கண்டிப்பாக உங்களால் சந்திராஷ்டமத்தை வெற்றி கொள்ள முடியும்